இது வரைக்கும் நீங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நாங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டோம். கூழாங்கல் மீன் வறுவல். கூழாங்கல் கண்ணாலி சுண்டியிடு பாண்டி. ஏன் நான் இமயமலையிலேருந்து சொல்கிறேன்னாக்கா, இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கூழாங்கல்ல வச்சு நம்ம மடவா மீனை வந்து சுட போகிறோம். மசாலா நின்று பேசுதுன்னா உப்பு புளிப்பு காரம் தொட்டு சாப்பிட்றது வேற லெவல், செம்மையாக இருக்குது. பாருங்கள் டேபிள் ரோஸ் பல வண்ணங்களில் இருக்குது பாருங்கள். காஷ்மீர் ஊட்டிக்கு ஈக்குவலாக காரைக்குடியிலே பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில். நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடி தொலையும். கூட நிறைய மீன் கொண்டு வந்த நானே, ஒரு துணியை போட்டு மூடி வச்ச கூடையில அதை தொடர்ந்து வச்சா வாடி போகுதையில. எங்க பாரு தாரா இது இன்னைக்கு பிடிச்சாரா, எங்க பாரு தாரா இது இன்னைக்கு பிடிச்சாரா, உன் கண்ணுல கண்டா போறோம் நாக்குல வச்சு ஊரோ. வாங்கய்யா வாங்கி நாக்குக்கு ருசியா சாப்பிடையா. மீன் வேணுமா கீரப்பள தலையா? பாடாதுன்னு எத்தனை வீடியோ அடிச்சு பாட்டும் நானே வணக்கம் கட்டுறது கையாளர்கள். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, இமயமலை மீன் வறுவல் பண்ண போறோம். இமயமலையில எங்க மீன் பார்த்தோம்? இமயமலையில ஐஸ் கட்டி தானே பார்த்தோம், இயற்கையை தான் பார்த்தோம். லேக்ல இல்லையா? லேக்ல பாக்கலாம், ஆறு பாக்கலாம், அதுல மீன் பிடிச்சது பாக்கலாமா? ஆனா அந்த மீன் கிடையாது, இந்த மீன் வந்து மடவா மீன். மடவா மீன் ஏன் நான் இமயமலையிலன்னு சொல்றேன்னாக்கா, இமயமலையில இருந்து எடுத்துட்டு வந்த கூழாங்கல்ல வச்சு நம்ம மடவா மீனை வந்து சுட போறோம். இமயமலையை கொண்டு வந்த கல்லு மட்டும் கிடையாதுன்னா, நம்ம கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் பயணம் வரைக்கும் முக்கியமான ஒரு சில பொருள்கள்லாம், நம்மளுக்கு தெரியாத பொருள்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வீடியோல நிறைய பொருள்கள் காட்டியிருப்போம். அந்த பொருள்களை வச்சுதான் இந்த மீனை வந்து சுட போறோம். அருமையான இமயமலை கூழாங்கல் மீன் வறுவல் பண்ண போறோம். அதுக்கு எல்லாமே புது புது ரகமாக இறக்குறோம். இன்னைக்கு எல்லாமே நம்ம நாட்டு ஐட்டம் கிடையாது, எல்லாம் அங்கே போன ஐட்டம் தான். என்னென்ன புதுசு புதுசாக வச்சிருக்கோன்றதை பார்க்கலாம். அண்ணா எங்கெங்க பொறுக்குனாருன்றத முதல்ல பார்த்துட்டு வாங்க. எங்கே வந்தாலும் பொறுக்குற வேலை தான். அங்கே பாரு தயிர் ஊத்துற கிண்ணத்துல. எங்க எதுக்கு நான் பொறுக்குறது? நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சரி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? கண்ணாடி போட்டில போட்டு வைக்கலாம். மீன் போட்டு இருக்கு இல்லையா? மீன் தொட்டில வைக்கலாம். மீன் தொட்டில போடலாம், அழகா இருக்கா. நல்லா குருவி முட்டையாட்டம் ரவுண்ட் ரவுண்டா இருக்குது. என்ன தம்பி என்ன பண்றீங்க? கல்லு பொறுக்குறா எதுக்கு? இந்த குழாங்கல்ல வச்சு ஒரு டிஷ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைனே. நாங்க வந்து இது வரையும் ஒரு வருஷமா தேடி இருக்கோம், கிடைக்கல. லே லடாக்ல கிடைச்சிருக்க, அதனால கிடைச்ச இடத்துல பொறுக்கி வச்சுக்கணும்ல. இங்க பொறுக்கி நம்ம சூரக்கோடியில கொண்டு போய் சமைச்சு காட்டுறேன்னா வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு 35-40 பேருக்கு சைவ விருந்து கொடுக்க போறோம். என்னடா கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, சிறப்பான சம்பவம் காஷ்மீரி ரெடி ஆயிடுச்சு. மீன் மேக்கர் குழம்ப சும்மா மட்டன் மாரி வச்சிருக்கோம். மக்களுக்கு மதிய விருந்து கொடுத்துறோம். அனியன் பக்கோடா, அனியன் பக்கோடா சிறப்பாக. அருமையான வெஜ் புலாவ் ரெடி ஆச்சு, தம் அடிச்சிக்கலாமா? கண்டிப்பா தம்பி. தயிர் பச்சரி இதெல்லாம் சிறப்பாக கொடுக்குறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆர் கிஷோர்குமார் அட்வொகேட் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த விருந்து கொடுக்குறாரு. இந்த விருந்து வச்சு அந்த நல்ல உள்ளங்கள் இருந்து மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியாற போற ஏழை மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப வந்து இமயமலை கூழாங்கல் மீன் வறுவல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கறோம். சிக்கெண்ணெய், கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், இமயமலை இமாச்சல் உப்பு, லடாக்கில் வாங்கின மலைப்பூண்டு, கங்கனில் வாங்கின காரம் இல்லாத காஞ்சி மிளகாய், காஷ்மீரில் வாங்கின காஷ்மீரி மிளகாய். இப்போ காஷ்மீரி மிளகாய் தோட்டத்தில் போய் பறித்து செடியில் மிளகாய் பழம் பறிக்கணும்னு நினச்சின்னு போனோம். ஆனால் செடியை கூட பார்க்க முடியல, ஏன்னா சீசன் இல்லை. நாங்கள் போனது அடுத்தது சீசன் டைமில் போனாக்கா அதை அங்கேயே பறிக்கிற இடத்த பார்க்கலாம். மறுபடியும் புரியணும், மறுபடியும் எங்கே வாய்ப்பு கிடச்சா போகலாம். ரெடியாக தான் இருக்கு போலிருக்க. கேரளா குளத்தில் வாங்கின குடம்புளி, குளமா கொல்லம்மாண்ணா கொல்லம், திருவனந்தபுரம் மிளகு, மஞ்சள் பொடி, இருபடியே போகலே நீங்க தமிழ்நாட்டிலே கிடைக்கிட்ட, மகாராஷ்டிரா மால்வானி மசாலா, சுடுதண்ணி ஆற்றில் செஞ்ச மீன் குழம்புல இந்த மசாலா பார்த்துருப்பீங்க, அந்த ஊரில் வாங்கின மசாலா தானே இந்த மீன் மசாலா. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. இது மீன் குழம்பு இல்லைண்ணா, மீன் வறுவல். அதுவும் பாம்பே டக் மீன் வறுவல்.
நீங்க குழம்பு வச்சீங்கல்ல? நாங்க குழம்பு வச்சா? அல்ல மசாலா பயன்படுத்தலையா? அது பயன்படுத்தணும்னா அப்ப கரெக்ட் இல்ல. வீடியோல தான் அந்த மசாலாவை பத்தி சொல்லியிருப்போம் இல்லையா? கண்டிப்பா. இந்த மசாலா வந்து மால்வானி மசாலா, மகாராஷ்டிரனோட ஸ்பெஷல் மசாலா. இது இந்த மசாலாவோட ஸ்பெஷல் என்னன்னா, இதுல வந்து உப்பு, புளிப்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸா இருக்கும். இந்த மசாலா வறுத்து அரைச்சிருக்காங்களா? ஆமா, இது வறுத்து அரைச்சிருப்பாங்க. இப்ப காஷ்மீர்ல போய் தான் கூழாங்கல் எடுத்துட்டு வந்து மீன் வறுவல் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓடையிலையும் எடுக்கலாம். இப்ப ஓடையிலையும் எடுக்கலாம். நம்ம கிராமத்து பக்கத்துல நிறைய கல் சலிக்கிறாங்க, அதுல இருந்து எடுக்கலாம். என்ன ஒண்ணு எங்களுக்கு அழகழகா வண்ண வண்ணமா இருந்ததுனால அதை பொறுக்கணும். எங்களுக்கு இப்ப பயன்படுது, அதுல நாங்க மீன் சுட போறோம். இப்ப வந்து மீன் அந்த கூழாங்கல்ல வச்சு சுடுறோம், அதே கூழாங்கல்ல வச்சு மீன் வளர்க்கறோம். என்ன ஒரு தத்துவம்! இப்ப மக்கள் வந்து தேங்காய் பொருள் எல்லாம் பாத்துருப்பாங்கண்ணா. இதுல ஒரு சில மசாலா எல்லாம் கிடைக்காது. இமயமலை பூண்டு அப்படின்றது கடைங்களே கிடைக்குது, ஆனா இந்த மசாலா மால்வானி மசாலா, நாட்டு மிளகா, அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே மீன் வறுவல் எல்லாம் பண்ணிருப்போம். அந்த மீன் வறுவல் என்னென்ன மசாலா போட்டுக்கோமோ அந்த மசாலா சேர்த்திங்க. கொள்ளம் குடம்புலியை ஊற வைக்கிறோம், சாத்தப்பூ ஊர்ணி தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஸ்பெஷலான மசாலாவுக்கு வந்து அரைக்க கொடுக்க போகிறோண்ணா. புளி வந்து 50 கிராம் எடுத்துருக்கோண்ணா. மூணு பூண்டு எடுத்துருக்கோண்ணா, இமாச்சல் பூண்டு, தேசி மிளகா. தேசி மிளகாய் காரம் இருக்காது, அதனால இதில் ஒரு 7 மிளகாய் கிட்ட எடுத்துருக்கோம். இந்த காசி மிளகாயா? காஷ்மீர் மிளகாய் 100 கிராம். 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோண்ணா. நம்மளுடைய திருவனந்தபுரத்து மிளகு, ஜீரகம் 2 ஸ்பூனு, ஒரு 20 கிராம்பு, 15 ஏலக்காய், ஒரு 2 துண்டு பட்டை. வாசனையே வருண்ணா. இதை அப்படியே நல்லா மையா அரைச்சி எடுத்து வரணும்ண்ணா. கூழாங்கல் நெஞ்சு பிடிச்சிருச்சுடா கொஞ்ச நேரத்துல சவுண்ட்ல. எவ்வளவு அழகழகா பொறுக்கி வச்சிருக்க பாத்தியா? அழகா அழகா இருக்கா? கொஞ்ச நேரத்துல ஆடி போச்சு. மட்டவா மீன் சூப்பராக இருக்கு. மீன் நல்லா இப்போ குடல் எடுத்துடுறோம். குடல் உரியாச்சண்ணா? இதில் ஒன்றுமே இல்லை. சூப்பர்ண்ணா. கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இதில் மசாலா ஏற்றி கூழாங்கல்ல வச்சு சுடுறோம். நல்லா அலைச்சிட்டு சேர் சூப்பராக கழுவிட்டு இருக்கேன். அப்புறம் கழுவுறீங்க? சரி, இப்போ அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போமா. சிறப்பாக கழுவிட்டீங்களா மீனா? அப்படியே சமைச்சிடலாமா? போய் போய் நம்ம சொல்றத வச்சு உசாராயிட்டாரு. கழுவிட்டேன்னு சொல்லி சமைக்க கொடுத்தாரு. இப்போ என்கிட்ட மசாலா ஒரு வரைக்கும் வந்துருச்சு. மீன்களை நல்லா அலசி ஆஞ்சி எடுத்தாச்சு. கோடு போட்டுக்கிறோம். மசாலா இறங்கணும் இல்லையா? வித்தியாசமான மசாலா, காரம் சாரமான மசாலா. கூழாங்கல்ல எப்படி வேகும்? அதெல்லாம் வேகும். இந்த கூழாங்கல்லுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குண்ணா. தண்ணியிலே இருந்துச்சுன்னா ஈரப்பதமாகவே இருக்கும். அதே மாதிரி நெருப்புலலாம் போட்டோம்னு வைங்க, அதோட அனல் அதிகமாக இருக்கும். நம்ம அடுப்பக்கறி அனலை விட அதிகமாக இருக்கும். நம்ம அதனால தான் நீ கூழாங்கல்ல பண்ணுறோம். அதான் கிடைச்ச இடமும் வித்தியாசமான இடம். இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம். இதில் உள்ள சாரெலாம் இறங்கிச்சா? சார் சூப்பராக இறங்கிச்சுண்ணா. கிருஷ்ணகிரி கிழிஞ்சது ஒன்றும் இல்லை. இன்னும் 10 கிலோமீட்டர் கிழிஞ்சது கிருஷ்ணகிரியா? அது மற்றவங்களுக்கு தானே, உனக்கு என்றைக்குமே கிழியாதுண்ணா. உனக்கு எல்லாம் டாப்பு தான். மசாலா பக்காவாக அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா இன்னும் நம்ம வச்சுருக்க மசாலாங்களை சேர்க்க போகிறோம். அதுக்கு இமாச்சல் உப்பு. இமாச்சல் உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு. நம்ம ஊரில் வெள்ளம்லாம் அச்சு வெள்ளம்லாம் போட்டு ரோட்டில் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் இடத்துல ஜெய்ப்பூர்லேருந்து ஆக்ரா போகிற வழியில் உப்பு விற்கிறாங்கண்ணா. இந்த கருப்பு உப்பு வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பான பொருள்களுக்கு வந்து அந்த கருப்பு உப்பை பயன்படுத்துகிறாங்க. நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தணுன்னா வெள்ள உப்பு பயன்படுத்தலாம். இந்த கருப்பு உப்பு வந்து 1 கிலோ 60 ரூபா, 2 கிலோ வாங்கினா 100 ரூபா. வெள்ள உப்பு 1 கிலோ 50 ரூபா, 2.5 கிலோ 100 ரூபா. இந்த பிளாக் கலர் வந்து பஞ்சாப்ல இருந்து, கருப்பு கல் வருது. வெள்ள கல் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வருது. மஞ்சள் பொடினா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அரைச்சிட்டு இருந்த மசாலா சேர்க்குறீங்க? சேர்த்துட்டு இருக்கோம். மால்வானி மசாலாண்ணா? மால்வானி
யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. மசாலா பேர் நல்லா காரம் சரமாக இருக்குண்ணா. இந்த மீன் ஒருவல் கொல்லத்து குடம்புளி. கொல்லத்து குடம்புளி இதுலையே கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேண்ணா. கடலை எண்ணெய் அளவான மசாலாவா நம்ம சேர்த்திக்கிறோம். மனுஷனுக்கு மீனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குண்ணா. மனுஷன் ஒரு நாள் தண்ணியே தண்ணியில் இருந்தாலே செத்து போகிறான். ஆனால் மீன் வருஷம் பூரா தண்ணியிலே இருக்குது, ஆனால் ஒரு நாள் வெளில வந்தால் மீன் செத்து போகும். உன்னே மாதிரி மீன் கடலில் இருக்கிற உன்னெல்லாம் கொண்டாந்து தரையில் விட்டா நான் தான் போடணும். நீ நாளெலாம் ஜாலியாக தான் இருக்கேன். அப்புறம் சாப்பிடணும் இல்லை உங்களை மாரி ஆட்கள்லாம். மீன் கல்லில் சுடுறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கிறோம். கல்லில்லண்ணா, கூழாங்கல். கூழாங்கல் அடுத்த மீனுக்கு போகிறீங்களா? ஆமாங்கண்ணா. எல்லா மீனுக்குமே இதே மசாலாவை இதே மாதிரி தடவி வைக்கிறோம். இமயக்கல்ல வைக்கிறீங்களா? கூழாங்கல்ல இமயமலை கல். கூழாங்கல் சூடு ஏறினவொடனே மீனை தூக்கி வைக்கிறேண்ணா. குழாங்கல் இல்லை கூழாங்கல். கூழாங்கல் இல்லை குழாங்கல் தான். கூழாங்கல் திருத்துறாரு. குழாங்கல்ல கூழாங்கல் தானா? கை வச்சு பாருண்ணா, சூடாயிச்சானே? ஐய அம்மா, ஏறிச்சா? சல்லுன்னு ஏறுது, சல்லுன்னு ஏறுதுண்ணா. அப்புறம் வச்சாச்சா? அப்படியே என்ன பண்ணுறோம், வேக பார்த்து ஆவி மேலே வர பார்த்து அப்படியே ஒரு பேட்டு பேட்டுறோம். கல்லோடு சேர்ந்து வருது. அப்படி போடுங்க. வெந்து செஞ்சுக்க பண்றீங்களா? தூக்கும்போது புட்டுன்னு வந்துச்சு. ரெண்டு பக்கமும் தோசைக்கல்ல போட்டு எடுக்கிற மாதிரி கூழாங்கல்ல போட்டு திருப்பி திருப்பி எடுத்து மசாலா வாசனை கிளப்பிட்டாருண்ணா. இப்ப சாப்பிட போறோம். இலைக்கு மாத்துறீங்களா? ஆமாம் பாண்டி. எடுக்கிறதே கஷ்டம் தான். சரியான சொல்றா பிச்சுக்கிட்டு வருது. முடிஞ்சிட்டு போச்சாங்க. அதுதான் நடுவில் கூழாங்கல்ல வருதுண்ணா. கூழாங்கல் கண்ணோட ஓட்டின்னு வந்துச்சு. இல்லைண்ணா, கல்லுல கூழாங்கல் ஓட்டி. சார் அண்ணப்பா, கூழாங்கல்ல விட்டுருக்க சதைகள்லாம் விட்டிருக்குல்ல, அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்ல போறாரு. அவளோட மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பான முறையில் கூழாங்கல்ல வந்து மீனை சுட்டு எடுத்தாச்சு. இப்ப டேஸ்ட் பாக்கிறோம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மசாலாவே வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்க. அதை மீனை புட்டு தொட்டு சாப்பிட்டு பாக்கிறோம் எப்படி இருக்குன்னு. தொட்டு சாப்பிடுறீங்களா? ஆமா. இது என்ன பாத்துருக்கீங்களா? இல்லங்க, பாக்கலையா? காஷ்மீர் போகும்போது சமோசாக்கு ஒரு சட்னி கொடுத்தாங்க. அதே தானா இது? டேஸ்ட் பாத்துலாமா? இது உள்ள பண்ணவனே கண்ணு ரெண்டு வரல. உப்பு காரம் என்ன தெரியுது? மீனோட உழைப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு தெரியுது. உப்பு புளிப்பு காரம் தொட்டு சாப்பிட்றது வேற லெவல். செம்மையா இருக்கு. பூரா மீன் உனக்கு தானே சாப்பிட்றா. புளிப்பு காரம் செம்மையா இருக்கு. நம்ம ரசிகர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. கல்லுல போட்டு சுட்ட மீனை கொடுத்து டேஸ்ட் பாக்குறோம். சாப்பிடுங்க, யாரும் காசு கேட்க மாட்டாங்க. கூச்சப்படாத சொல்லுங்க.
நானும் போய் சொல்லுவேன். புளிப்பு காரம் எல்லாமே தனித்தனியா ஃபீல் ஆகுதுண்ணா, அது சுவையும் இருக்குன்றீங்க, தனித்தனி டேஸ்டா தெரியுதுண்ணா. உள்ளுங்க மசாலா நின்று பேசுதுண்ணா, என்னால நிக்க முடியல, பசிக்குது எனக்கு. இந்திய மசாலாவை வச்சு இமயமல கூழங்களை வச்சு எல்லாரும் மெய் மறக்கிற மாதிரி அருமையான ஒரு டிஷ் பண்ணணும். மீன் வறுவல் சும்மா இதை தொட்டு சாப்பிடக்குள்ள அப்படியே வேற லெவல் உள்ள போயிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்குது. எப்ப எட்டு போன பாத்துட்டு இருக்கோம், கேமரா எப்ப ஆஃப் பண்ணு பாத்துட்டு இருக்கேன். இமயமலை பிராண்ட் மலை எல்லா மலையிலயும் வீடியோ போடுவோம், தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன நேரத்தாக இருக்கோம், வெஜ்ஜி புலாவ், மீன் மேக்கர், குருமா, ஆனியன் பக்கோடா, கேசரி. இந்த விருந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் ஆர் கிஷோர் குமார் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர் கிஷோர் குமார் கோயம்புத்தூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் கிஷோர் குமார் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர் கிஷோர் குமார் கோயம்புத்தூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. இந்த விருந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் ஆர் கிஷோர் குமார் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னு. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர் கிஷோர் குமார் வக்கீல் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. உதவி பண்ண அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று ஒரு ஆண்டு காலம் வாழணும்னு இன்னைக்கு பசியாக இருந்த மக்கள் சார்பாகவும் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இதேமாரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையல் சேனலையும் கேக்கு ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.